வாழ்க வளமுடன். மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலிருந்து ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய காகப்பூஞ்சுண்டர் மலையடிவாரத்தில் நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம். இந்த மலையடிவாரத்தில் தான் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளுடைய சீடரான சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்குது. இந்த ஜீவ சமாதியில் நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம். இங்கே தான் அகத்தியருக்கும் கபிலருக்கும் நக்கீரருக்கும் காகபூஜுண்டருக்கும் முருகர் தமிழனுடைய உயர்வை சொல்லி கொடுத்துருக்காரு. காகபூஜுண்டருக்கு கைவல்யம் அப்படின்ற நிலையை கொடுத்துருக்காரு. எதையும் தன்னால் செய்ய முடியுன்ற நிலையை உணர்த்தி இருக்காரு. அதனால் காகபூஜுண்டர் இங்கேயே தவம் செய்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த மலையிலேயே தவம் செய்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. 1858 மாயாண்டி சுவாமிகள் மானாமதுரை பக்கத்தில் கட்டிக்குளம் பகுதியில் பிறந்தார். அங்கேயே கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே நிறைய தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் செஞ்ச தவ பலத்தினால மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனும் திருப்பரங்குன்ற முருகனும் அவரை ஈர்த்து மதுரையில் காகபூஞ்சின்ற மலைக்கு அடியில் அவரை வச்சு இங்கே வாழ வச்சு இங்கேயே ஜீவசமாதி அடைய வச்சுருக்காங்க. மாயாண்டி சுவாமிகளுடைய முதல் குருவான செல்லப்ப சுவாமிகள் தன்னுடைய குருவான சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் கிட்ட மாயாண்டி சுவாமிகளை ஒப்படைக்கிறாரு. சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் மாயாண்டி சுவாமிகளை தன்னோட சிஷ்யரை ஏற்றுக்கிட்டு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் கிட்ட வரவங்களுக்கு எல்லாருமே தன்னோட சூட்டுக்கோளால் சூடு வைப்பார். அந்த சூடு வைக்கிறதுனால அவங்களோட கர்மாக்கள்லாம் கழிந்து விடும். அது அப்படியே இவருக்கும் சொல்லி கொடுக்குறாரு, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் ஜீவசமாதி அடைகிறதுக்கு முன்னாடி தன்னோட சூட்டுக்கோளை மாயாண்டி சுவாமிகள் கிட்ட கொடுக்குறாரு. அதனால் இவருக்கு சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் பெயர் பெறுகிறார். சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளோட ஜீவசமாதி மன்னார்குடியில் இருக்குது. சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் இங்கே மதுரையில் வந்து தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்கிறாரு. கிருபானந்த வாரியார் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா கூட வரும்போது சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் கிருபானந்த வாரியார்கிட்ட, நீங்களும் உங்கள் அப்பா மாதிரி நிறையா தொண்டுகள் செய்வீங்க, ஆன்மீகத்தில் பெரிய உயர்ந்த நிலையில் வருவீங்க, நிறைய மக்கள் பணம் கொடுத்து உங்களோட பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வருவீங்க அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கிருபானந்த வாரியாரும் ஆன்மீக பணிகள் நிறையா செஞ்சுருக்காரு. நிறைய மக்கள் பணம் கொடுத்து அவரோட வார்த்தைகள் அவரோட சொற்பொழிவை கேட்குற அளவுக்கு உயர்ந்த நிலை இருந்தார். சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் ஒரு அப்பா அம்மா கிட்ட போய், உங்களுக்கு பிறக்கக்கூடிய 10வது பையன் இங்கே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகவும் தொண்டு செய்கிறதுக்காகவும் வருவார், அவருக்கு நீங்கள் சுப்பிரமணியன்ற பேரை வைங்க, அவர் உங்கள் கூட கொஞ்ச நாள் தான் இருப்பார், அதுக்கப்புறம் அவர் வெளியில் போயிடுவார், அவர் வெளியில் போகும்போது அவருக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களும் தனக்கு 10வது பையனுக்கு சுப்பிரமணியன் பேர் வச்சு கொஞ்ச நாள் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் வெளியில் வந்துட்டார். சென்னையிலையும் சேலத்திலையும் புதுக்கோட்டையிலையும் கந்தாசம் நிறுவிய ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள், ஸ்ரீமத் சத்குரு சுவாந்தானந்த சுவாமிகள் தான் கந்தகுரு கவசத்தை இயற்றியவர். சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளோட ஜீவசமாதியை இருளப்ப கோணரோட பரம்பரை தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, பராமரித்துக்கிட்டு இருக்காங்க. இருளப்ப கோணர் அவரோட ஜாதகப்படி அவரோட 14வது வயசில் அவர் சமாதி நிலை அடையக்கூடியதாக இருந்தது. அப்போ அவங்களோட அப்பா அம்மா சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் கிட்ட அழைச்சிட்டு வரும்போது சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் பூமிக்கடியில் பள்ளம் தோண்டி உள்ளுக்குள்ளே போய் புதஞ்சிக்கிட்டு மேலே மண்ணை மூடிக்கிட்டு 48 நாள் உள்ளுக்குள்ளே தவம் செஞ்சுருக்காரு. இந்த தவ பலன் காரணமாக இருளப்ப கோணருடைய கர்மா கழிக்கப்பட்டது, அவருடைய ஆயுள் விருத்தி அடைந்தது. இதனால் இருளப்ப கோணர் மாயாண்டி சுவாமிகள் கூடவே இருந்தார் வாழ்நாள் முழுவதும். அவங்களோட பரம்பரை தான் இந்த ஜீவசமாதியை பராமரித்து கொண்டு வருகிறார்கள். இங்கே வரவங்க வந்து மனநலம் பாதிச்சு அதே மாதிரி உடல் மன சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் இங்கே வந்து தீர்வு நடக்குது.
இதே நம்ம நான் இங்கேயே பார்த்துருக்கேன். நான் என்னோடய அனுபவத்து மூலயமா பார்க்குறேன். இங்கே பல பேர் மனசு மனம் பாதித்து வந்தவங்க இருக்காங்க, அதே மணிக்கு உடல் அளவில் பாதித்து வந்தவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் இங்கே வந்து இங்கே நிவர்த்தி ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம நானே பார்த்துருக்கோம். இங்கே இங்கே நான் இந்த இடத்துல நான் இங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்காண்டி வருவேன். இங்கே நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே குத்த வச்சு உட்காந்த நிலையில் தான் அவர் தவம் பண்ணுவார். அவங்க அப்பாவும் அவரும் அய்யனார் கோயிலுக்கு போயிருக்காங்க. இவர் வழக்கம் போல் தவம் பண்ண உக்காந்துருக்காரு. தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரை ஒரு நாகம் சுற்றி தலைக்கு மேலே எழுந்து படம் எடுத்து நிற்கிறத அவங்க அப்பா பார்த்துருக்காரு. ஐயனாரு என்ன நடக்குதுங்கன்னு கதறிட்டு திரும்பி பார்த்தா அந்த பாம்பை காணும். இந்த பாம்பு அவர் சுற்றி இருந்தது கூட அவருக்கு தெரியாத உணர்வு நிலையில் தவம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட தவ வலிமை ரொம்ப அதிகமாக இருந்தது. அவங்க அப்பாவுக்கே அப்போ தான் புரிஞ்சுது தன்னோட மகன் இவ்வளோ தவ வலிமை பெற்றிருக்காருன்னு. பல அற்புதங்கள் நிகழ்த்திய சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் ஆகஸ்ட் 30 1987 ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். இந்த ஜீவசமாதிக்கு நீங்களும் வாங்க, மனசார அவரை நினச்சி கும்பிடுங்க, அவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையோட அடுத்த நிலை என்னன்றதை உணர்த்தி அங்கே உங்களை அழைச்சிட்டு போவார் நமது சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள். சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளுடைய முதல் குருவான செல்லப்ப சுவாமிகளுடைய ஜீவசமாதி உத்தரகோசமங்கை இடத்துல இருக்கு. இவருடைய சீடர்களான மூக்கையா சுவாமிகளும் ரெட்டி சுவாமிகளுடைய ஜீவசமாதி இதே மதுரையில் தான் இருக்குது. காகபூஜுண்டர் மலையடி வாரத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இங்கிருந்து காகபூஜுண்டர் மலைக்கு மேலே போக போகிறோம். காகபூஜுண்டர் மலையில் போகிற வழியில் நிறைய சூட்சமமான விஷயங்கள் இருக்குது. சோமப்ப சுவாமிகளோட ஜீவசமாதியும் அங்கே போகிற வழியில் தான் இருக்குது. மலை மேலே தண்டாயுதபாணி சுவாமிகளுடைய கோயிலும் இருக்குது. வாங்க நம்ம இப்போ அங்கே போகலாம். காகபூஜுண்டர் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இதில் நடுவில் ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டில் தான் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் வசித்தார். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட வீட்டில் அவர் வாழ்ந்திருக்காரு. வாங்க உள்ளே போகலாம். நம்ம அவருடைய சோமப்ப சுவாமிகளுடைய படங்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த வீட்டுல தான் அவர் வாழ்ந்தாரு. இந்த பாருங்க இந்த ஊஞ்சல் கூட இங்கதான் இருக்குது. துருப்புடிச்செல்லாம் இருக்குது. இரும்புலாம் மேபி அவர் யூஸ் பண்ண ஊஞ்சலா கூட இருக்கலாம். இந்த ஊஞ்சல் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் அவர் உபயோகப்படுத்த ஊஞ்சலா கூட இருக்கலாம். சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் வழிபட்ட பிள்ளையார் இங்க இருக்காரு. அதே மாதிரி சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் அவரை உபயோகப்படுத்திய சுட்டுக்கோள் இங்க இருக்கு. இந்த ரெண்டு சுட்டுக்களும் அவர் உபயோகப்படுத்தியது. கீழத்துக்குரிய சுட்டுக்கோள் அவரோட குருவான சுட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் கொடுத்த சுட்டுக்கோள் அது. இவர் உபயோகப்படுத்திய சுட்டுக்கோள் இங்க இருக்கு. அவங்க பிள்ளையார பக்கத்துல சுட்டுக்கோள் இருக்கு. நம்ம அதை வழிபடுகிறோம் இப்பொழுது.
காகபூஜின்ற மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அவர் வாழ்ந்த வீடு பார்த்தோம். நம்ம ஏறும்போது வலது பக்கம் அவரோட வீடும், இடது பக்கம் கொஞ்சம் தூரம் உள்ளே வரும்போது அவர் தவம் செஞ்ச குகையும் இருக்கு. இப்போ நம்ம அந்த குகைக்கு தான் போகிறோம். நம்மளும் அங்கே போய் தவம் செய்ய போகிறோம். எல்லாரும் வாங்க, நம்ம போய் தவம் செய்யலாம். சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்தவர்கள் தவம் செய்த இடத்துல நம்ம தவம் செய்யறது பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவர் தவம் செஞ்ச இடத்துல பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த பாறையில இப்போ நம்ம தவம் செய்ய போகிறோம். இங்கே எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. சிவ சிவ ருத்ரேஸ்வராய சிவ கரஸ்வர பிரிய லிங்கேஸ்வராய பூதநாத சிவ நர்தன பிரியாய சகல லோக சர்வ சாட்சி ஸ்வரூப. இப்போ நம்ம காகபூஜின்ற மலை ஏறி வந்திருக்கிறோம். ஏறி மேலே போயிட்டு இருக்கும்போது பாதியில் காகபூஜின்ற மலையில் சோமப்ப சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்காங்க. இந்த சோமப்ப சுவாமிகளோட ஹிஸ்ட்ரின்னு எடுத்து பார்த்தா இவங்களோட அப்பா அம்மா இவர் எந்த ஊர் சேர்ந்தவர் எந்த ஹிஸ்ட்ரியுமே நமக்கு கிடைக்கல. இவர் எல்லாரையுமே சோமப்பா சோமப்பான்னு கூப்பிட்றதுனால இவரையும் எல்லாருமே சோமப்ப சுவாமிகளை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இவருக்கும் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளுக்கும் என்ன சம்பந்தம் அதை இப்போ பார்ப்போம். சோமப்ப சுவாமிகள் ஒரு சிவப்பழம், சிவக்கனி. இவர் திருப்பரங்குன்றம் வழியாக இந்த பக்கம் வரும்போது மாயாண்டி சுவாமிகளுக்கு ஏதோ உணர்த்தப்பட்டது. அவர் என்ன சொல்கிறாரு, சிவக்கனி உள்ளே வந்தாச்சு, நீ போய் அழைச்சிட்டு வான்னு இருளப்ப கோணர்கிட்ட சொல்கிறாரு. இருளப்ப கோணர் அப்படியே தேடி ஊருக்குள்ளே போகிறாரு. அப்போ ஒருத்தர் அங்கே படுத்திருக்காரு, ஒரு சன்னியாசி மாதிரி ஒருத்தர் படுத்திருக்காரு. அவர்கிட்ட இருளப்ப கோணர் கேட்குறாரு,
யாருங்க நீங்கன்னு விசாரிக்கும் போது அவரு சிரிச்சுக்கிட்டே சுகமாப்பான்னு அவரையும் கேட்டுட்டு எழுந்திரிச்சு அவரும் கூட வராரு. அவங்க ரெண்டு பேரும் இந்த மலையில இந்த இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த சோமப்ப சுவாமிகள் இந்த மலையிலே தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு, இங்கேயே தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இவரை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. இதுல ரொம்ப பிரபலமான மக்கள்னு சொல்ல போனா முத்துராமலிங்க தேவர் ஐயா வருவாங்க, மதுரை சோமு அவர்கள் வருவாங்க, நாதஸ்வர கலைஞர் எம் எஸ் பொன்னுத்தாய் வருவாங்க. அவங்க வந்து தவம் பண்ணும்போது சோமப்ப சுவாமிகளும் பக்கத்தில் உட்காந்துருப்பாராம். அவங்களுக்கு தவத்தில் என்ன ஆற்றல் கிடைக்கணுமோ அதை கிடைச்ச பிறகு சோமப்பா கிளம்பு சோமப்பா போன்னு சொல்லும்போது தான் அவங்க எந்திரிச்சு போவாங்களாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், சோமப்ப சுவாமிகளும் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளும் பேசிக்க மாட்டாங்களாம், சூட்சமாகவே அவங்க பேசிப்பாங்க. சூட்சமமானா கண்களாலேயே பார்த்து பேசிப்பாங்க. அவர் கீழே இருக்காரு, இவர் மேலே இருக்காரு, இவங்க டெலிபத்திலே பேசிப்பாங்க. இதை பார்க்கறதுக்காகவே பல மக்கள் இங்கே வந்திருக்காங்க. சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் ஜீவசமாதி ஆகும்போது எல்லா மக்களும் சூழ்ந்து நின்று பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோமப்ப சுவாமிகளும் பக்கத்தில் போய் நின்னாராம். நின்ன உடனே மாயாண்டி சுவாமிகள் சின்னதாக சிரிச்சிருக்காரு. அப்போ சோமப்ப சுவாமிகள் சொல்லியிருக்காரு, சோமப்பா சாவதும் இல்லை சோமப்பா வருவதும் இல்லை. இந்த சூட்சமமான வார்த்தை சொல்லியிருக்காரு, இதை நம்மளும் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சது 1930, சோமப்ப சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சது 1968 ஆனி மாதம் மிருகஷீரட நட்சத்திரத்தில். மதுரையில் இருக்கிறவங்களும் மதுரைக்கு வரவங்களும் நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, ரொம்ப அருமையான எனர்ஜி ஃபீல்டு இருக்கு, அதை நீங்கள் அனுபவிக்கலாம். கீழே மாயாண்டி சுவாமிகள் ஜீவசமாதி பார்த்தோம், அப்படியே மேலே ஏறி வரும்போது அவரோட வீடு பார்த்தோம், அப்புறம் அவர் தவம் பண்ண குகை பார்த்தோம், அப்புறம் இங்கே நம்ம வந்திருக்கிறோம். இங்கே சோமப்ப சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்குது. இங்கே எல்லாருமே வந்து அமைதியாக நிதானமாக உட்காந்து தவம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வழங்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.